எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் தாக்கத் இந்த படத்தை பற்றி பார்க்கலாம். இது வந்து ஒரு ஹிந்தி மூவி. சமீபத்தில் தான் இந்த படம் திரையரங்கில் ரிலீஸ் ஆச்சு, உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கங்கனா ரணாவத் நடிச்சிருப்பாங்க, திவ்யா தத்தா, ஷரீப் ஹாஸ்மி, அர்ஜுன் ராம்பால் எல்லோரும் இந்த படத்தில் இருப்பாங்க. பாலிவுட்டை சேர்ந்த முக்கியமான நடிகர்லாம் இந்த படத்தில் இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரஜ்னீஷ் காய் அப்படிங்கிறவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணி, மணி கண்ட்ரோல், இஷ்க் தே இந்த மாதிரி படங்கள் வந்துட்டு இவர் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறாரு. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் மூவி தான். இந்த படம் வந்து திரையரங்கில் ரிலீஸ் ஆச்சு சமீபத்தில். ஆனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆட்கள் மட்டும்தான் அந்த படத்தை உட்காந்து பார்த்துருக்குறாங்க. தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து பார்த்திங்கன்னா திரையரங்கில் இந்த படத்தை ஒரு சில பேர் தான் உட்காந்து, ஒரு ரெண்டு பேரும் மூணு பேர் தான் உட்காந்து பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த படத்தை பற்றி கங்கனா ரணாவத் நடித்த படங்கள்லேயே பயங்கரமான மொக்க படம் இந்த படம் தான் அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த படம் ஜூலை 1ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க நம்ம ஜி ஃபைவ் தான் இந்த படத்தோடைய டிஜிட்டல் ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. இந்த படத்தோடைய சேட்டலைட் ரைட்ஸை கூட ஜி தமிழில் தான் போட போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஜூலை 1ஆம் தேதி இந்த படத்தை ஓடிடியில் யாரெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்களோ அவங்க பார்க்கலாம்.